குறித்து பொம்மலாம் பார்க்குறீங்களா? போய் இப்போ ஆ பார்க்குறேன். ஸோ இங்கே முன்னாடி சீசனோட இப்போ இருக்கிற சீசன் எப்படி இருக்குது உங்களுக்கு? அதான் பரவாயில்ல, மாடர்னாக போகுது. ஆனால் முன்னாடி இந்த அந்த ஒரு பீக் இல்லை, அது நல்லா இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இது அப்படியே பழகிடுச்சு. இப்போ புதுசாக வந்திருக்காங்கல்ல, புது கோமாளி பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க. பரவாயில்ல, நல்லா பண்ணுறாங்க. இருந்தாலும் முன்னாடி இருந்த பாலா புகழ் அவங்களாம் தான் டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியுது. புகழ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரமாக வரல. ஆமாம், அதான் கொஞ்சம் கவனமாக இருந்தது. சூப்பராக இருந்தது, அவர் என்ட்ரி கொடுத்ததெல்லாம் சூப்பராக இருந்தது. அது திருப்பி வந்தார் அப்படின்றதே ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அவருக்கு. திருப்பி புது கோமாளி புகழ் வந்திருக்காரு அப்படின்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு. எப்படி இப்போது குக்கிட்டு கோமாளிலாம் பார்க்குறீங்களா? சரி, சீசன் டூக்கும் இப்போ சீசன் த்ரீக்கும் என்ன கம்பேரிசன் இருக்கு? சீசன் பார்த்தீங்கன்னா ஹிட்டாக இருந்தது, காமெடியாக நேச்சுரலாக இருந்தது, அப்படியே டைமிங்கில் ஃப்ளோவாக இருந்தது, டிஜே மிக்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதே சீசன் த்ரீக்கு பண்ணும்போது அப்படியே ஒரு பழகி போன மாதிரி இருக்குது. அதே தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் சீசன்லாம் பண்ணி நிறைய பேர் ஒரே கண்டென்ட் மீம் கிரியேட் மீம் கண்டென்ட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அதை அப்படியே பார்க்குறப்போ அப்படியே பிரதிபலிக்குது. அதனால் சீசன் த்ரீ ஆகுவா இன்ட்ரெஸ்ட். நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன் நீ? சந்தோஷமாக இருக்கோ. ஒரு இப்போ சினிமாவில் நடிக்கிறாரு, அஜித் தல கூட கூட நடிச்சிருக்காரு, நிறைய படம் சந்தானம் கூடலாம் நடிக்கிறாரு. இப்போது சந்தோஷமாக இருக்கு. அவங்க பேர் பென்ஜி, அவங்க பேர் கேரளா பொண்ணவங்க. இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் சொல்லியிருக்காரு. ஃபோட்டோ கூட இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாரு, ஃபேமஸ் ஆச்சு அந்த ஃபோட்டோ கூட. நீங்கள் பெரிய அப்புறம் பாலா பத்தி என்ன சொல்றீங்க? அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், பாலா புகழோட ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க சிரிப்பிடால வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. மாமா வாழ்க, புகழ் வாழ்க்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவரு புகழோட நிறைய கவுண்டர் ஃபேமஸ் ஆகல, சில படத்துல நடிக்கிறாரு. இப்ப கவுண்டர் அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு, சீசன் டூ அளவு இல்லை. புகழ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புகழ்னா அண்ட் பாலா, கவுண்டர் கிங் பாலா, அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சிவாங்கி, அவங்க க்யூட்னஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க இந்த வாட்டி. இந்த சீசன் த்ரீ நல்லாயிருக்கு. வேற லெவல். எப்பா இப்படி போய் சொல்கிறேப்பா டேடி? அது தான் சூப்பர். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இப்போ புகழும் வந்திருக்காரு இந்த சீசனில், ஒரு ரெண்டு எபிசோடு வந்திருக்காரு போல. புகழ்னா தான் சொல்லுவேன் எப்பவுமே. ரொம்ப பிடிக்கும் புகழ, ரொம்ப பிடிக்கும். அவரோட காமெடி, சிவாங்கியோட தங்கச்சி ஃபீல், அதெல்லாம் ரொம்ப ஃபீல் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தங்கச்சி ஃபீல். எனக்கும் ஒரு அண்ணா அந்த மாதிரி இருக்குன்னு ஆசை. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல். பாலாவை கூட பிடிக்கும், அவர் ஹேர் ஸ்டைலு, அந்த ஊ சொல்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார், அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நான் வேறு என்ன சொல்கிறது. லாஸ்ட்டாக இப்போ வந்து ரெண்டு எபிசோடில் பாலர் சூப்பராக பண்ணுவாங்க அவங்க. அவங்களுடைய காமெடி எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து சிவாங்கி புகழ் அவங்களுடைய சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் பாண்டிங் சூப்பராக இருக்கும். அவங்க பண்ணுற ஒரு அஸ்வின் கூட பண்ணுற ஒரு காமெடி எல்லாமே செமையாக இருக்கும். அப்புறம் சுனிதா பிடிக்கும். சுனிதாவும் அவங்களும் சிவாங்கியும் சண்டை போடும்போது நல்லாயிருக்கும். அவங்க அஸ்வின்காக அடிக்கும் போது. இப்போ இருக்க சீசனில் சிவாங்கி தான். பிரியங்காக்கா எப்படி? பிரியங்காக்கா சூப்பராக பண்ணுவாங்க. டைமிங்லாம் நல்லா கக்கா அஸ்வின் கரெக்டாக கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களாம். அதெல்லாம் ப்ரோ, இப்போ குக்கூத்த கோமாளி வந்து புகழ் எப்படி ப்ரோ? புகழ் வேறு லெவல் ப்ரோ. அவர் அவர் மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது ப்ரோ. புகழ்லாம் மாசு ப்ரோ. அவர்லாம் எப்போ பார்க்கணும்னு இருக்காங்களாம். போரிங்கா தெரியல ப்ரோ, அந்த ஷோவே மஜாவா தான் இருக்கும். அதுல எப்படி ப்ரோ ப்ரோ போரிங்னா சொல்ல முடியும்? நல்லா புகழ் நல்லா நடிப்பாரு. அவர் காம் நல்லா இருக்கும். அதை விட சிவானி ரொம்ப பிடிக்கும். அதை பேசுறது நல்லா இருக்கும். பாலாண்ணா வந்து அவ்வளோ இல்லை, அவர் இன்னொருத்தர் அதெல்லாம் நல்லா இருக்கு. டைம் நல்லா இருக்கும். பாலா வந்து அந்த ஹேஸ்ட் நிறைய விட்டுப்பா அவர் தானே. ஆனால் அவர் காமெடி வேறு லெவல் பண்ணுவார். அந்த கவுண்டு வேற லெவல். இல்லை அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. சிவானி, பாலா, அப்புறம் புகழ். பிரியங்கா சூப்பர். அரங்கர் ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் ஆட்டிடியூட் இருக்கு செம்ம தலை. நீங்கள் வேற ஆ பயங்கரமாக போடுவார் பையன். அந்த மாதிரி இருக்கும் வேற லெவலுக்கா. அவங்களுக்கு பேசவே தெரியாது, அவங்களுக்கு இந்த அளவு பேசுவாங்க அவங்க. ஏழை இப்படி பண்றியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுள்ள ஸ்மைல்லாம் செம்ம கியூட்டாக இருக்கும். அவ்வளோதான். புகழ் என்ன தான் ரொம்ப பிடிக்குமே. டாடி எப்படி இருக்கலாம்?
வேற லெவல் தல டாட். ஆ இந்த சீசன்ல வந்து பாலா எனக்கு அது எனக்கு அவ்வளவா தெரியல. இந்த சீசன் புகழான வரவே இல்ல. லாஸ்ட் சீசன் வந்து புரியல. லாஸ்ட் சீசன் வந்து புகழான வரவே இல்ல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி அவங்க வந்துட்டாங்க, சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் எப்போ வருவோம்னு திரும்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நல்லா உழைப்பாளின்னா பயங்கரமா வந்து காமெடிலாம் பண்ணுவாரு, வேற லெவலாக பண்ணுவாரு. அவர் காமெடிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். அவர் வந்து தீவிரமான ஒரு ஃபேன் தான். நான் பயங்கரமா பண்ணுவேன். சிவங்க நல்லா எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்ட்லியா நல்லா ஜாலியா வெகுளித்தனமா பேசுவாங்க. அவங்களும் ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு செய்வாங்கல்ல குக்கின் அது இதுவா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல? புகழ எவ்வளவு பிடிக்கும்? நல்லா புகழா? புகழ்லாம் பிடிக்காது. அம்மொழி நிறைய பேர் சிவாங்கி அம்மா அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி அது ஏற அவன் சுட்டு முடியலாம் வச்சிருப்பானே அவன் தான் பாலன்னாவா? ஆமா பாலா நட்டு நீ பிடிக்கலாம். மஜா காமெடியால தான் அவனும் டேடியா நல்லதா பேசு. சூப்பரா காமெடி பண்ணுவாருண்ணா. சிரிப்பு சிரிப்பா இருக்கும். பேக்ரவுண்ட்ல இருந்து அது மியூசிக் எல்லாம் போடுவாங்க, நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் உனக்கு? சிரிப்பா இருக்கும்ண்ணா. புகழா நகர இல்ல இந்த சீசன்ல வரல, உனக்கு எந்த எந்த அளவு ஃபீல் இருந்தது? கொஞ்சம் ஃபீல் ஆகும். சிவாங்க அக்கா உனக்கு எவ்வளவு கால பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். பாட்டுல நல்லா பாடுவாங்க. நல்லா பாடுவாங்களா? அவங்க லவ் எப்படி? அஸ்வின் நான் இல்லையோ இந்த இந்த சீசன்ல. இந்த சீசன் நான் இப்பதான் பாத்து நிக்கிறேன். கொஞ்சம் சீசன் பார்க்கல, இப்போ இது மட்டும் பார்க்க போறேன். அதுக்காக தான் குக் வித் கோமாளியை நான் பார்க்கறேன். சரியான ஒரு பயங்கரமான காமெடி. ஃபேக்ட் 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 ஃபேக்ட். புகழ தவிர நேம் அந்த பொண்ணு பேர் இல்லையே, சிவாங்கி இல்ல, மணிமேகலை. அவங்களோட காமெடி நான் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு ஒருத்தங்க கிட்ட வேலை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஆனா போய் போய் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கும். அது அது மாதிரி இவர் பிடிக்கும் எனக்கு. பேர் நம்ம மறந்துடும். அவருடைய பஞ்ச் பயங்கரம். அவர் அவர் டைமிங் பஞ்ச் ரொம்ப பயங்கரம். அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. புகழனா வந்து ரெண்டு ஷோல வராம இருந்தது, அதுல உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. புகழனா வந்து ரெண்டு ஷோல வரல, இப்ப வந்து இருக்காப்புல குக்கூத்து கோமாளியில ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வராப்புல ரொம்ப நன்றியா இருக்கு. விஜய் டிவில வந்து பிரியங்கா வந்து ரொம்ப பிடிக்கும். பிரியங்கா வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சீசன் த்ரீல எதிர்பார்க்கறேன், வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சீசன் த்ரீல யாருமே நல்லா பண்ணுவோம். இப்போதான் நான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ போ, ஆனால் எனக்கு அவர் ராமாருக்கு அடுத்து புகழ ரொம்ப பிடிக்கும். வேற என்ன சொல்லணும்? குக்கூத்து கோமாளியில் வந்து புகழண்ணா வந்து எப்படி தான்? ஜாலியாக தான் இருக்கும். வந்தா நல்லா இருக்கும். வேற எப்படி சீரியஸ் ஆகுமா? இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக. வேற யார் யாரில் உங்களுக்கு குக்கூத்து கோமாளியில் பிடிக்கும்? சிவாங்கி இருக்காங்க. சிவாங்கி நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள.